வெல்கம் டு ஏஎம் கிச்சன். நம்ம இன்னைக்கு ஏஎம் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பீஸா டோ எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே அழகாக, ரொம்பவே சூப்பராக பீஸா டோ செஞ்சிடலாம். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். அப்புறம் அரை டீஸ்பூன் ஈஸ்ட்ரு அது சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க. இப்போ இதை நம்ம நல்லா கிளறி விட்டுறலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி இதை நல்லா பிசைஞ்சிடலாம். ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் சாஃப்டாகவே பிசைஞ்சிடணும், நல்லா பிசைஞ்சிடலாம். இப்போ பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு கொஞ்சம் சாஃப்டாக நல்லா பிணைஞ்சிடணும். இப்போ இதை ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 4 மணி நேரம் அளவுக்கு இது நல்லா ஊறி மேலே எழும்பி வரும். ஸோ அந்த அளவுக்கு ஊற வச்சிடலாம். பாருங்கள், இப்போ ஒரு 4 மணி நேரம் ஊடிடுச்சு. இப்போ எடுத்து பார்த்தா தெரியும் பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு நல்லா எழும்பி மேலே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஈஸ்டர் போட்டிருக்கிறதுனால நல்லா சூப்பராக எழும்பி வந்துடுச்சு. இப்போது இதை வந்து நம்ம உருட்டி நல்லா ஒரு பெரிய உருண்டை சைஸுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஒரு உருண்டையாக எடுத்துக்கலாம். எப்பையும் போல் சப்பாத்தி மாவு பரத்துகிற மாதிரியே இந்த இதையும் நல்லா எண்ணெய் விட்டு கொஞ்சம் நல்லா பரத்தி எடுத்துடலாம். நல்லா எல்லா பக்கமும் ரவுண்டு ஷேப் வர மாதிரி நல்லா பரத்திக்கங்க கொஞ்சம். பாருங்கள், இப்போ வந்து ஒரு தட்டம் ரவுண்டு ஷேப்புக்காக வேண்டி நான் தட்டத்தில் வச்சு போட போகிறேன். ஸோ இந்த இதில் கொஞ்சம் ஆயில் விட்டு அதை நல்லா தட்டை ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுடலாம். தேய்ச்சிட்டு இப்போ நம்ம இந்த மாவை எடுத்து தட்டத்தில் வச்சிடலாம். அந்த கார்னர்லாம் நல்லா நம்ம அழுத்தி இழுத்து விட்டுடலாம். அந்த கார்னர்லாம் கொஞ்சம் நல்லா அழுத்தி இழுத்து விட்டுருங்க. அப்போ தான் கொஞ்சம் கிறிஸ்பியாக நல்லா முறுமுறுன்னு வெந்து வரும். பாருங்கள், அப்புறம் ஒரு ஸ்போர்க்கை வச்சு நம்ம நல்லா குத்தி விட்டுடலாம். நம்ம அந்த ஈஸ்டர் போட்டிருக்கிறதுனால மாவு உப்பி உப்பி வரும்ல, அதுக்காக வேண்டி யாருக்காக வேண்டி நல்லா குத்தி வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ அவனை ஃப்ரீ ஹீட்டில் ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தேன். இப்போ ஃப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. இப்போது நம்ம அந்த டோவை உள்ளே வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் நம்ம வந்து இந்த டோவை ஹீட் பண்ணி வச்சிடணும். கரெக்டாக 15 நிமிஷம். இப்போது இது நல்லா வெந்து வந்துடும். ஸோ வெந்ததுக்கப்புறம் நான் இப்போ உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா சூப்பராக அது வெந்து வந்துருச்சு. டோ தனியாக நல்லா வெந்துடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம பீஸா கூட செஞ்சுக்கலாம். ஈஸியாக நம்ம வந்து டோ செஞ்சிட்டோம். அவ்வளோதான், நம்ம ஈஸியாக செஞ்சிட்டோம். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே வியூவர்ஸ், நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நம்ம வீடியோ பார்த்ததற்கு தேங்க்யூ.